என்னோட பேர் சௌமியா நாராயணசாமி. நான் வந்து இந்தியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம தமிழ்நாடு டீமுக்கும் நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 27th சீனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பும் பாராட்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட இப்போ எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்க வந்திருக்க 22 பிளேயர்ஸுக்குமே வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரிச் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு எல்லா ஃபேமிலியுமே வந்து விவசாயத்துல இருந்து தான் அப்பா அம்மா வந்து எங்களை கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துட்டு வராங்க. ஸோ அப்படின்றப்போ இப்போ கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஊக்கத்தொகை கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப உதவியும் கூட எங்களுக்கு. இது எங்களால செய்ய முடியாத விஷயத்தை வந்து கண்டிப்பா எங்களால இந்த அமௌண்ட், இந்த ஊக்கத்தொகையை வச்சு கண்டிப்பா எங்களால செஞ்சுக்க முடியும். எப்படியும் வந்து எங்களை படிக்க வைக்கிறதுக்கும் சரி, வீட்டில் இருக்க கஷ்டத்தையும் சரி, எப்படி இருந்தாலும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி கடன் வாங்கி தான் எங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஊக்கத்தொகை கொடுத்தது வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் நாங்கள் கொடுத்தோம்னாக்க அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து, அந்த பாராட்டை கொடுத்து எங்களுக்கு இப்போ இந்த ஊக்கத்தொகை கொடுத்ததுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த ஊக்கத்தொகை எங்களுக்கு கொடுத்ததுனால எங்களை பார்த்து இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாகுவாங்க. ஓகே, நம்ம கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க கவர்மெண்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்தீங்கன்னாக்க நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல் உங்கள் எல்லாருக்கும் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் நீங்கள் ஒரு இடத்துல வந்து டவுன் ஆகிட்டீங்கனாக்கா டவுன் ஆகிட்டோன்ற அதே இடத்துல இருக்காதிங்க, எழுந்து வாங்க, கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் நம்ம கை கொடுக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோகிலா. நான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கால்பந்து பயிற்றுனராக 15 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாடு அணியோட தலைமை பயிற்றுனராக நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். 27th சீனியர் உமன்ஸ் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து தமிழ்நாடு அணி முதலிடம் பெற்றிருக்காங்க. இந்த சிஎம் ட்ராஃபியோட க்ளோசிங் செரமனியில் எங்களோட அணியை அழைச்சி கௌரவப்படுத்தினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய தமிழ்நாடு அணிக்கு 60 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியான தருணமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா சார், டீமில் இருக்க 22 மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. 22 மாணவிகளுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி, ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கி இந்த ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மாணவிகளுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி சைடில் இதுக்கப்புறமும் அந்த பொண்ணுங்க வந்து விளையாட்டை தொடர்றதுக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற மாணவிகள் எல்லாரும் இதை பார்த்து நிறைய பேர் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக வருவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். நிச்சயமாக சார், இப்போது ஃபுட்பால் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் விளையாட முடியும், பெண்கள் விளையாட முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் போயிட்டு இன்றைக்கி பெண்கள் வந்து ஜெயிச்சு இந்த மாதிரி ப்ரைஸ் வந்ததை அது முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த க்ளோசிங் செரமனியில் வந்து எங்களை ஹானர் பண்ணது இன்னும் எங்களை பார்த்து நிறையா மாணவிகள் வந்து விளையாடுறதுக்கு ஃபுட்பால் வரணுன்ற ஒரு காரணமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை பார்த்து எல்லா மாணவர்கள் மாணவிகள் வரணும், பெற்றோர்கள் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைங்க எல்லாரையும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு வந்து இப்போ சிஎம் சாரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரும் கொடுத்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் விளையாடிருக்கோம், எவ்வளோ மேட்சஸ் போயிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபுட்பால் வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அவங்கவுங்க வீட்லேயும் வந்து ஃபேமிலி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒர்க் போனால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சாப்பாடோ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த ஒரு தருணம். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறேன், ஒரு சிறப்பான விளையாட்டு. எந்த ஊக்கப்படுத்துறதுல நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்த ஓரளவு உதவிகரமாக இருக்கும், அதை விட வந்து வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தாக்க இன்னும் சிறப்பாக அமையும்.
விளையாட்டுக்கு இன்னும் பின்காலத்தில் விளையாட்டுக்கு நிறைய பெண்களை வந்து அனுமதிப்பாங்க வீட்டிலேருந்து, நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப பெருமையாகவே இருக்குது. நாங்கள் வந்து படிக்காதவங்க தான், ஆனால் நாங்கள் படிக்கலனால எங்கள் பிள்ளைங்க படித்து நல்லா மேலே வரணுன்றதுக்காக இது ஒரு விளையாட்டுத் துறையை வந்து நாங்கள் எடுத்தாலும் இன்னும் பசங்க மேலே வருவாங்கன்றதுக்காக இதுக்காக நான் அனுப்பியிருக்கேன். அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் எங்களால் தொட முடியாத ஒரு இடத்த என் பொண்ணு தொடுதுன்னும் போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அங்கீகரித்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த விருதுகளை ஒரு ஊக்கத்தொகை ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. இந்த தொகை உங்கள் மகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளோ உதவியாக? கண்டிப்பாக பெரிய உதவியாக இருக்குது இது எங்களுக்கு. பசங்களை மேலே இன்னும் மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஊக்கத்தொகைங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா தெரியுது எங்களுக்கு.